தமிழ் சினிமாவில் பிரபல கதாசிரியரும் நாடகாசிரியருமான கிரேசி மோகன் உடல்நலக் குறைவு காரணமாக காவேரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் காலமானார். இவர் கமல்ஹாசன் நடிக்க இருந்த சபாஸ் நாயுடு படத்திற்கு வசனம் எழுதுவதாக இருந்தார். இந்நிலையில் இன்று காலை 11 மணி அளவில் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அவர் சென்னையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கவலைக்கிடமான நிலையில் இருந்த அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்தனர். இதற்கிடையே அவர் இறந்துவிட்டதாக தகவல் வெளியாகி தீயாக பரவியது. இதை பார்த்த திரையுலக பிரபலங்களோ கிரேசி மோகன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார், அவர் குணமடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டிய நேரம், தயவு செய்து யாரும் வதந்தி பரப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டனர். அவர்கள் கோரிக்கை விடுத்த சில நிமிடங்களில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.